வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் டீ கூட்டு கண்ட்ரி டீ கூட் வந்து நம்ம லைட் ப்ரௌன் கலராக ஷேட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க ராயல் உட் பாலிஷ் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்பவுமே கண்ட்ரி டீ கூட்டு வந்து கொஞ்சம் போட்டோம்னா ஒரு கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும். இது வந்து நம்ம லைட் ப்ரௌன் கலராக நம்ம மாற்ற போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். இது நான் டைரெக்டாக பாலிஷில் கலர் பண்ணி அப்ளை பண்ணல. ஏற்கனவே நான் வந்து சீல ரெண்டு கூட அப்ளை பண்ணிட்டு பட்டி பாத்திரம் தேய்ச்சி அதுக்கப்புறம் தான் நான் பாலிஷில் வந்து கலர் அப்ளை பண்ணேன். நான் வந்து பேஸ் கோட்லேயே வெறும் சீலரே போட்டு அதுக்கப்புறம் பாலிஷில் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுவாக நான் பாலிஷ் அப்ளை பண்ணேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் ஒன்று கவனத்தில் வச்சுக்கணும், இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் ரெண்டு கோட் அப்ளை பண்ணிட்டேன், சீலர் பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி ரெண்டு கோடு அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் பாலிஷில் உட் பாலிஷில் கலர் மிக்ஸ் பண்ணுறேன். நான் கலர் பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன், அதாவது கொஞ்சம் டார்க் ப்ரௌன் வந்து கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி இருக்கும். அது கருப்பாகவும் இல்லை, கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் காஃபி கலர் பண்ண போகிறோம். நான் வந்து ரெட் கலரும் ப்ரௌன் கலரும் நான் சேர்க்க போகிறேன். அதாவது ப்ரௌன்னா எப்படி இந்த சாக்லேட் கலர் மாதிரி இருக்கும், அது பாருங்கள். அது வந்து ஒரு பொடி கலர்னு சொல்லுவோம், ப்ரௌன் கலர் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாக சொல்லுவோம் நாங்கள். லைட்டாக ரெட்டு போடுக்கிறேன். அதாவது நான் ஒரு 100 ml பாலிஷ் ஊற்றியிருப்பேன். 100 ml பாலிஷுக்கு ஒரு பத்து கிராமுக்குள்ளே தான் இருக்கும் ஒரு 1/2 gram ரெட் கலர் பவுடர். நம்ம ஏன் ரெட் கலர் பவுடர் போடுறோம் அப்படின்னா பொடி கலர் வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வரும். நம்ம ரெட் கலர் சேர்த்துன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறும். அதாவது கருப்பாக இல்லாமல் கொஞ்சம் ஒரு வால்நட் கலர் மாதிரி ஒரு லைட்டாக கலர் வரும். நம்ம வரும் பொடி கலரே போட்டோம்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கருப்பாக இருக்கும், இங்கே பார்க்குறப்ப கொஞ்சம் செம்மன் கலராக இருக்கும். நம்ம ப்ரௌன் வேணும் அப்படின்னா ப்ரௌன் சேர்த்துக்கலாம். அது வரையும் நம்ம கலர் கொஞ்சம் லைட்டாக தான் போடணும். ரொம்ப கலராக போட்டு வச்சுட்டோம்னா பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்கும். நம்ம கலர் பண்ணுறது உட் கிரைன்ஸும் தெரியணும், பார்க்கறதுக்கு ப்ரௌன் கலராகவும் இருக்கணும். அப்படி வரணும் அப்படின்னா அதுமாதிரி நம்ம கலர் பாலிஷில் போட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்ளை பண்ணாக்கா அது வந்து பவுட்ரெலாம் வந்து அந்த கிரைன்ஸ்லாம் மறைச்சிடும். கிரைன்ஸ் நிறைய பேர் போட்டிருப்பீங்க, அந்த கிரைன்ஸே தெரியாது. கலர்லாம் போட்டாலும் அந்த கிரைன்ஸ்லாம் மறைஞ்சிரும். அப்படிலாம் மறையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணணும். நான் கலர் பவுட்ரு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். வெடியும் கட்டிட்டேன். வெடி கட்டிட்டு நான் பூ டிசைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். நடிகரை போய் தெரிஞ்சிருக்கும் பாருங்கள். நான் வந்து ஒரு கோட் அப்ளை பண்ணுறேன், அது லைட்டாக கலர் மாறும். நம்ம ரொம்ப கலர் பவுட்ரு அப்ளை பண்ணாக்க அது வந்து பெயிண்ட் வச்ச மாதிரி வரும். ஸ்டார்டிங்கிலே ரொம்ப கலர் பவுட்ரு போட்டு அப்ளை பண்ணக்கூடாது. அப்படியே அப்ளை பண்ணிச்சிங்க அப்படின்னா அது வந்து கிரைன்ஸ்லாம் மறைஞ்சிரும், பார்க்கறதுக்கு பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்கும். அப்படி வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. நம்ம கலர் லைட்டாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம அப்ளை பண்ணணும் பாலிஷில். இப்போது ஒரு கோட்டு 2 கோட்டு 3 கோட்டு அடிக்கிற மாதிரி வரும் கலர். நம்ம ஒரே கோட்டில் அப்ளை பண்ணிட்டேன்னா நல்லா இருக்காது. அது மாதிரி ஒழுகி வர மாதிரி அடிக்கக்கூடாது. மூளை முடுக்க எல்லாம் போகாத இடத்தெல்லாம் பிரஷ்லாம் கொஞ்சம் சுருவாக வச்சு ஒட்டை பிழிஞ்சு அடிக்கணும். இதுமாரி பூ டிசைன்லாம் வருது அப்படின்னா கொஞ்சம் படுக்க வச்சு அடிக்கிறோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். போகாத இடத்துல அந்த சின்ன சின்ன மூளை முடுக்கு எல்லாம் அப்படிலாம் இருக்கும், அங்கெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன பிரஷ் வச்சு நம்ம டச்சப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பூ டிசைன்லாம் நம்ம நிற்க வச்சு அடிக்கிறோம். இதுமாரி படுக்கு வச்சு அடிக்கிற மாதிரி வாட்டர் இருந்தால் நல்லா கவுத்துட்டு படுக்கு வச்சு அடிச்சோன்னா மூளை முடுக்கில் நல்லா சறுக்கு போய் உக்காரோம். நம்ம மூளை முடுக்கு போகாதாலும் நல்லா பிரஷில் நல்லா குத்தி மூளை முடுக்கில் நல்லா உக்கார வச்சுட்டு நல்லா ஆற்றி விடணும். அந்த மரம் எந்த வாட்டத்தில் இருக்குதோ அதே வாட்டத்தில் ஆற்றி விடணும். நான் நல்லா வச்சு குத்துறேன் பார்த்தீங்களா, மூளை முடுக்கெலாம் நல்லா போய் சறுக்கு உக்காரோம், நல்லா ஆற்றி விடணும். அதுமாதிரி சறுக்கும் ஒழி வரக்கூடாது. ஒழி வர சறுக்கையும் நல்லா நம்ம ஆற்றி விட்டோம்னா சா சரியாக இல்லாமல் கசகசன்னு இல்லாமல் நல்லாயிருக்கும். நீங்கள் பார்க்குறப்ப தெரியும் நான் ஒரே கூட தான் அப்ளை பண்ணேன், நல்லா லைட் ப்ரௌன் கலராக வந்திருக்கும். இதுமாரி நம்மளுக்கு கலர் வேணும்னு அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஃபில்டர் பண்ணி வெடி கட்டி அப்ளை பண்ணணும். வெடி கட்டி அப்ளை பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நைஸாக இருக்கும். நம்ம அப்படியே போட்டோம்னா பெயிண்ட் வச்ச மாதிரி ஆயிரும். உங்கள் பார்க்குறதுக்கு நல்லா ஒரு லைட் ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ பிரஷில் அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம துணியில் கிளாஸ்க்கு ஒரு மல்லு துணியில் அப்ளை பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான், நல்லா துணியெலாம் கசிக்கலாம். மெத்து மெத்துன்னு இருக்கணும், ரொம்ப வாரம் வாரம் இருக்கக்கூடாது, சார சாரியாக இருக்கக்கூடாது, நல்லா மெத்துன்னு இருக்கணும். பனியன் கிளாத் இருந்தால் அது நல்லா சூப்பராக இருக்கும். அது மாதிரி வேலைக்கெலாம் பனியன் கிளாத் எடுத்து அப்ளை பண்ணுன்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். இந்த கடா துணி இல்லாதவங்க மல்லு துணி எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ஒரே கோட்டில் வந்து வராது. நான் வந்து பாருங்கள் ஒரு கோட் அப்ளை பண்ண துணியில் கலரே வரல.
நாலஞ்சு முறை அது மாதிரி கலர் அப்ளை பண்ணாக்கா நம்ம கலர் வரும். அதுக்கு மேலே டார்க் வேணும் அப்படின்னா மேலே மேலே நம்ம வந்து கலர் சேர்த்து அப்ளை பண்ணலாம். இது மாதிரி ஃபுல்லாக நல்லா ஒட்டு பிழிஞ்சு அப்ளை பண்ணணும். அதுமாரி நம்ம வந்து அதுமாரி கலர்லாம் போடுறோம் அப்படின்னா நல்லா ஒட்டு பிஞ்சு அப்ளை பண்ணணும். நான் பாருங்கள், நான் ஒரு முறை கோட்டு போட்டேன் மட்டத்துக்கு, அந்த வெள்ளாடிக்குது அது மாதிரியே மாதிரியில் ஃபுல்லாக ஒரு கோட்டு அப்ளை பண்ணிவிட்டு எங்கெங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குதோ அங்கே மட்டும் மறுபடியும் அப்ளை பண்ணணும். அப்படி அப்ளை பண்ணாக்கா அந்த வெள்ளாடிலாம் மறைஞ்சிரும், அந்த கிரைன்ஸ் இருக்கிற இடத்துலாம் எல்லாம் ஒரே மாதிரி ஆயிரும். அந்த வெள்ளாடி அந்த கிரைன்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி மாறிச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலராக வந்துடும். அதுக்கு மேலே நம்ம வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பாலிஷ் ஏற்றிக்கலாம். பாருங்கள், இப்போது அந்த வெள்ளாடி கொஞ்சம் மறைஞ்சிச்சு. நம்ம பாலிஷ் கலந்து போடுறோம் அப்படின்னா ஒரு கோட் அப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது ஒரு முறை போய் வருது அப்படின்னா ஒரு 30 செகண்ட் கழித்து மறுபடியும் அப்ளை பண்ணலாம். நான் போகிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், நான் ஒரு முறை போட்டுன்னா மறுபடியும் அந்த இடத்துல துணியாக போகாது, மறுபடியும் கொஞ்சம் நேரம் ஆறு விட்டு போடுவேன். இப்போ பாருங்கள், வெள்ளடிஞ்சு சுத்தமாக மறைஞ்சிச்சு பாருங்கள். இதுமாரி நம்ம போட்டுனே வரலாம். மூளை முடுக்கு பல்ல அது மாதிரி இடத்துல நம்ம வந்து ப்ரஷ் அப்ளை பண்ணலாம் தாராளமாக. ஒன்றுக்கு ரெண்டு முறை ப்ரஷ் அப்ளை பண்ணலாம் போகாத இடத்துலலாம். ஃபுல்லாக கலர் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான கலர் வந்துச்சு. அதுமாரி நல்லா ஒட்டு பிழிஞ்சு அப்ளை பண்ணால் கலர்லாம் வந்துடும். கலர்லாம் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம வெறும் பாலிச்சு மேலே துவச்சி விட்டுனா ஷைனிங் அப்படியே இருக்கும், டல் ஆகாது சீக்கிரத்தில். நான் வெறும் பாலிச்சு தான் அப்ளை பண்ணுறேன். அது மல்லு துணியில் அப்ளை பண்ணலாம். நம்ம பவுட்ரு போட்ட துணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது, கலர்லாம் போட்ட துணிலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதில் நரநரன் மண்ணெலாம் இருக்கும். இருந்தாலும் ஃபில்டர் பண்ணாலும் லைட்டாக கொஞ்சம் நெஞ்சிருந்தாலும் அது வந்து பட்டுச்சுன்னா ஷைனிங் இருக்காது. நான் வந்து வெறும் பாலிஷ் அப்ளை பண்ண போகிறேன். இந்த ப்ரௌன் கலர் சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சம் லைட் ப்ரௌன், டார்க் ப்ரௌன் வந்து கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி இருக்கும், அது வந்து பெயிண்ட் வச்ச மாதிரி இருக்கும் பார்த்துக்கு. இது கொஞ்சம் கிரைன்ஸ்லாம் தெரியும் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைட் ப்ரௌனாக நல்லா சூப்பராக ஒரு சாக்லேட் கலர் மாதிரி இருக்கும். அது மேலே வெறும் பாலிஷ். நான் முதல்ல எப்படி சொன்னோம்னோ அதே மாதிரி தான், ஒரு கோட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். அது பட்டதும் படாதமாக அப்ளை பண்ணணும். நம்ம கலர் போட்டு வச்சிடும், பட்டதும் படாதமாக அப்ளை பண்ணணும். அதுமாரி நம்ம கலர் பண்ண டிசைன் ஒர்க்கெல்லாம் அந்த பூ டிசைன்லாம் வந்து பாலிச்சு உள்ளெலாம் அந்த சின்ன சின்ன இடுக்கெல்லாம் துணியில் போட முடியாது. அதெல்லாம் வந்து பிரிஷில் அப்ளை பண்ணிடணும் ஒன்றுக்கு ரெண்டு முறை. நம்ம பிரிஷில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கலர் வேலை. பட்டதும் படாதமாக ரெண்டு முறை மூணு முறை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கொஞ்சம் சர்க்கு வச்சு அப்ளை பண்ணலாம். நான் எப்படி அப்ளை பண்ணுறேன், லேஸாக அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். ஒரே முறை தான் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள், போயினே இருக்கும் துணி. இதுமாதிரி கலர் வரலாம் ஒரே முறை தான் துவச்சினே போகணும். நம்ம வந்து அந்த பட்டத்துலேயே பாலிஷ் பட்டத்துலேயே மறுபடியும் துவச்சிங்கன்னா நம்ம வந்து தேக்கு மரம் வந்து கொஞ்சம் கோல்டு கலராக இருக்கும், கொஞ்சம் வெள்ளையாக இருக்கும். அந்த வெள்ளடிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, கொஞ்சம் சர்க்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒன்றுக்கு ரெண்டு முறை அந்த இடத்துல துவைச்சாலும் அந்த இடம் வந்து வெளுத்தா மாதிரி வந்துடும், அந்த கலர்லாம் அச்சின்னு வந்துடும். இது வந்து இந்த பாலிஷ் வந்து தின்ன மாதிரி குவாலிட்டி. நம்ம துவச்சது மேலே துவச்சா ஆச்சினும் பேட்டிங் பட்டிங் வந்துடும், கடலெலாம் வந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. நான் வந்து கொஞ்சம் பல பழம் இருக்கணும்னு கிளாசி பாலிஷ் அப்ளை பண்ணுறேன். நம்ம உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷிங்காக வேணும், மேட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா சாண்டிங் சீலரில் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் நல்லா தின்னராக மிக்ஸ் பண்ணி நம்ம பாலிஷ் குவாலிட்டியை மிக்ஸ் பண்ணி சாண்டிங் சீலரே ஒன்றுக்கு ரெண்டு முறை மூணு முறை நல்லா ஒட்டு பிரிஞ்சு அப்ளை பண்ணாக்கா நல்லா ஒரு மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். மேலே ஒன்றும் ஷைனிங் வேணும் அப்படின்னா ஒரு 220 ML பேப்பரில் நைஸாக தேய்க்கணும், ரொம்பலாம் தேய்க்கக்கூடாது. அப்படி ரொம்ப தேய்ச்சுனா கலர்லாம் வந்துடும், பாலிஷ்லாம் வந்துடும். மீடியமாக ரஃப்பாக இருக்கிறது மட்டும் நைஸாக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணாக்கா மேட் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிளாசி வேணும் அப்படின்னா நம்ம மேலே இதுமாதிரி கிளாசி பாலிஷ் அப்ளை பண்ணால் நல்லா பல பலன்னு கண்ணாடி மாதிரி இருக்கும். எனக்கு என்னை பொறுத்த வரையும் மேட் ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கும். இதுமாதிரி நம்ம கிளாஸிலாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அப்போத்த நேரத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கும், ஏன்னா அது வந்து கிளாஸி வந்து கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா டல் ஆகும். இதே கொஞ்சம் ஸ்ப்ரே பாலிஷ்லாம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷைனிங் வந்து கொஞ்சம் ரொம்ப நாள் இருக்கும்.